நீட்ட வந்துட்டு நம்ம என்ன வேற லெவல்ல இருக்கோம். சரி பாத்தீங்களா எல்லாம் ரெடி ஆயிட்டது. இதே ஓகே நாங்க கறியலுக்கு போறோம். நாங்க வேற லெவல்ல இப்படி நீங்க தூணு மூலம் வேணும்னா நான் அடிச்சு கூட தரேன். ஹாய் காகோஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் கயந்தன். இது எங்க அம்மா. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா சரி என்னென்ன வீடியோவில் காட்டுறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு பெஸ்ட் டைமாக பாருங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பெறும். சரி ஓகே பாப்போம் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம். சரியம்மா தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா. சரி பார்த்தீங்களா ஒரு கிலோ தூக்கி காட்டும் பாப்போம் பெருசு ஊழல் நிறைய தான் கிடக்குனே. அப்படிதான் பெருஞ்சீரகம் 100 கிராம் மிளகு 50 கிராம் வெந்தயம் சின்ன சீரகம் கணக்க போடக்கூடாது 25 கிராம் மஞ்சளோ பாத்தீங்களா மஞ்சள் நாங்களே பெரிய கட்டியா வச்சுக்கிறோம். இது அரிசி தேவையானது இதை பாத்தீங்கன்னா முழு உளுந்தான் போடுறது. இது நாங்கள் உடச்சொழுந்தும் போடலாம். முழு உளுந்து கேட்டா கடையில இல்ல இது எங்கட வீட்டை இருந்தது இது போடுவோம். மற்றது உள்ளிச்சருகு அது உள்ளிச்சருகு நம்ம போடுறது நல்லா இருக்கும். கிளிமங்களா அது இது கருவேப்பமில்ல அப்படியே பாத்தீங்கன்னா காம்போட காம்போட அப்படிதான் போடுறோம். தூளுக்கும் மற்றது ரொம்ப எல்லாம் வெட்டி வச்சுக்கணும் நீட்டா இருக்குது. மற்றது ரசி சரக்கு இது உள்ளி பொறிச்சு போட்டு இதோட சேர்த்து போடுறோம். சரி பாத்தீங்களா இதான் நம்ம இல்ல இவ்வளவு தானே பொருட்கள் என்னமா. அடுத்தது வெந்தயமா கடைசியா வெந்தயம் கிடக்குது. வெந்தயம் எவ்வளோமா? சரி தேவையான பொருட்கள் எல்லாம் அவங்க அம்மா சொல்லிட்டா அதுக்கு என்ன நாங்க என்னென்ன செய்ய வேணும் அடுத்த கட்டம் மல்லிய போடுவோம். சட்டி மாதம் சூடாயினோடனே நாங்க காட்டுறோம். சரி என்னமா சரியா சரி நாங்கள் சட்டி சூடாயினோடனா பார்த்தீங்கன்னாட்டா நாங்கள் பெரிய சட்டி தான் எடுத்து வச்சுக்கிறோம். வளமையை போலே நாங்கள் அது வளமையாக சின்ன தானே செய்கிறோம். இதை நாங்கள் இது கண்டபடியா பெரிய சட்டி தான் எடுத்து வச்சுக்கிறோம். சரி போடுங்க உளம் போட்டு போட்டு பறக்கலாமா. பார்த்தீங்களா மல்லினா இதுக்கு நாங்கள் அந்த எண்ணெயெல்லாம் போட தெரியல நம்ம செத்தலுக்கு மட்டும்தான் என்ன நிறைய தரம் செய்யத்தான் முடிஞ்சாலும் வளமையா இடிச்சு இடித்துதான் செய்யற நாங்கள் வடையா எங்களுக்கு அம்மாக்கு மேல அதப்ப நான் தனியே தான் அப்படியே சரி இடிச்சா சரி கதை போட்டு சரி நாங்கள் கொஞ்சம் மறந்து கொண்டு வர பாப்போமே நம்ம. சரி இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் ஒரு வித்தியாசமான கலர் எல்லாமே தெரியும் நம்ம நல்லா மல்லி எவ்வளோத்துல வருவது அவ்வளோத்துல சண்டைப்படுதான் நாங்கள் வறுக்கணும். ஏன்னா இவ்வளோ நேரம் ஒரு காமன் தெலமாக நாங்கள் வரத்துக்குன்னா இருக்கிறோம். ஏன்னாட்டா நல்லா இருக்குமே நம்ம சோல் மல்லி வருவடணும். மல்லி வருவட்டை தான் முதல் நிச்சயம். நாங்கள் செத்தல் பெருசாக நடைமுறைனா மல்லி நல்லா வருவடணும். சரி கொஞ்சம் வருவாடமே நம்ம கொஞ்சம் கொண்டு வந்துட்டேனாம்மா அடுத்து போடுவோமே. நாங்கள் இதை போடுறோம் எல்லாத்தையும் சேர்த்து தானே போட போகிறோம். நம்ம அதுக்காண்டி நாங்கள் பெரிய வாத்து வாழை உண்டு அவங்க அம்மா மாட்டை வாங்கி நாங்கள் இங்கே இதுக்குலாம் ஃபுல்லாக போட போகிறோம் எல்லாது. சரி இதை போட்டோன்னே பார்ப்போம் மாமாட்ட அதை போடக்க நாங்கள் இதுக்குள்ள கொட்டிட்டோம். நம்ம இனிமேல் என்ன போடணும் இனிமேல் பெருஞ்சீரகம் பெஞ்சு பெருஞ்சீரகம் இந்த கயரம் என்று சொல்கிறது நம்ம என்ன நிறைய போட்டா ஏன்னா இது தனியாக பெருஞ்சிடாம நம்ம வளர்க்குறது கணக்கில் வரட்டுமா. சரி
போடுங்க. இந்த முறையில நீங்க செய்து பாருங்க, வேற இல்ல வளையறமே நம்ம தூளேனா உண்மையிலே இப்படித்தானங்க நம்ம வளமையா செய்யறவா. வெந்தயம் நம்ம இந்த முறையில செய்தான வாசமாம இருக்கு மேம். வேணா தேவை இவ்வளவு பொருட்களும் போட்டாலே வாசமா தான் இருக்கு. வேண்டாம் இது போட வேண்டிய பொருட்கள் எல்லாம் அளவா இருக்கும் தூளுக்கு ஏற்ற மாதிரி. நாங்க அளவு சொன்னா நாங்களே நம்ம அப்படி வடிவா விளங்கல நீங்க கோமெண்ட்ல இறைச்சி சிறகு அம்மா மக்களுக்கும் கொடுக்கணும் கொஞ்சம் தூள். அவையில கேட்ட வேணும் தானே ஆனா வெளிநாட்டுல இருக்கிறார்கள் வெளிநாட்டுல இருக்கிறார்கள் ஒண்ணும் செய்யல. அது என்னென்னா அவையில் வந்து கடையிலான்னு வேண்டிய ஆகணும். சில பேர் சொந்தக்காரர் இருந்தா இடிச்சு கொடுக்குறேன் என்னம்மா இடிச்சு கொடுக்குறாரு. நாங்களும் வீட்டுக்கு கொடுப்போம் மேடம் மேடம் சொல்லுங்க. தொடர்புகளுக்கு 119. சரி ஓகே வடிவா இதை வரட்டு மீனம்மா மீனம்மா முடிஞ்சுதுண்ணா. இல்லை வடிவா வேற லெவலில் இருக்கு உண்மையிலே வேற லெவலில் இருக்குண்ணே. இதை பார்க்கவே தூளா உடனே பார்க்கணும் போல இருக்கு. சரி மற்றதை நாங்கள் போடணும் மீனம்மா உளுந்தும் அடுத்த என்னம்மா போடணும் அரிசியா குத்தரிசி மட்டுமே நம்ம இது குத்தரிசி மட்டும் மறக்கணும். எல்லாம் பறக்க தான் மேடம் மேடம் மறக்காத ஒன்று கூட மறக்காடே என்ன செய்யும் பச்சில மனமா மணக்கும். சில பேர் என்ன செய்யறாங்க கடையில என்ன சிரிக்கணும் அப்படியே எல்லாத்தையும் கொட்டி முழுசா கொட்டி போடுறது அது ஒரு மனம் பச்சை மனமே இருக்கும். இது நாங்கள் வறுத்து நாங்களே வீட்டிலே செய்த மாட்டா வேற லெவலில் இருக்கு மேடம்மா. இதைதான் நாங்கள் எங்களை வீடியோக்கும் எடுக்கிற நாங்களும் இந்த தூளை தரணும் வரது தான் செய்யறாங்க. பேஜ் இருந்துட்டாங்க பேஜ் இருந்து முடிஞ்சா தான் நாங்கள் கடையில் போய் வேண்டுறாங்க. மற்றபடி நாங்கள் இதெல்லாம் இது செய்தான் வாங்குறோம் நாங்கள் செய்தான் அடிக்கிறோம் நாங்கள் வரத்து முடிஞ்சோன்னு பார்ப்போம்மா. சரியாக வந்துட்டேன் சோளம் மாதிரி வருது நம்ம வெள்ள வெள்ளி அப்படி விட சொல்லி எடுப்போம். உள்ளியக்கா பொறிக்கிறக்காண்டி நாங்கள் எண்ணெய் கொஞ்சம் போடுறோம் சொல்லு போடுவோம் அப்படி உள்ளிய உள்ளி பொறிச்சு போட்டால் தான் வாசமாக இருக்கு வேணாம். நாங்கள் வறுத்து போடுறபடியா உள்ளியை வந்து நாங்கள் பொறிச்சு போட்ட மாட்டோம் நல்லா வாசமாக இருக்கு வேணாம். இவ்வளோ சாமானையும் நீங்கள் நாங்கள் போட்ட சாமான அவ்வளோ அத்தையும் நீங்கள் அதே மாதிரி செய்வீங்கன்னு தான் சூழ் சும்மா சட்டப்படி தான் இருக்கும் நல்லா தான் இருக்கும். நான் இடிச்சு காட்டவும் நான் நின்னாங்கள் இல்லைனாம்மா பிழைச்சிட்டு கொஞ்சம் அதுவும் இல்லாமல் போட்டது அது ஒரே மாதிரி தான். நாங்கள் இதே மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா அது இடிச்சாலும் ஒன்று தான் இடிக்காட்டி ஒன்று தான் நீங்கள் கடையில் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை என்னம்மா இல்லை கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை சரி உள்ளி கொஞ்சம் பொறிச்சு கொண்டு வரட்டும் கொஞ்சம் ஒன்று வந்துட்டு எடுப்போம் என்னம்மா
மறை வாங்கிட்டு போ. உந்த எண்ணெயிலே செத்தலம் பறிக்கலாம் போல இருக்கு நம்ம செத்தலம் பறக்கலாம் எடுத்துட்டாம இந்த மாதிரி உள்ள கஞ்சல் எல்லாம் நாங்க தவுத்தி தான் இந்த செத்தல எடுத்து வச்சிருக்கோம் அது அப்படியே போடுவோம் நாங்க அரவாசி அரவாசியா தான் போடல அவ நம்ம நிறைய போடல அதோ இது நான் வர ஃபுல்லாக வறக்க தான் நான் மண்ணெல்லாம் போடணும் கொஞ்சம் நேரமாக மற்றதை போட எக்க காட்டுறோமே நம்ம எல்லாம் படிக்குது சரி ஓகே எல்லாம் இதே மாதிரி தான் அதை மற்றதையும் செய்ய போறோம் இது எல்லாம் முடிஞ்சோடனே நாங்கள் மற்றதை காட்டுவோம் எல்லாத்தையும் போட்டதை புல்லா காட்டுவோம் சரி சித்தலையும் போட்டாச்சு இதே மாதிரி வறுத்து காட்டினோன்னே பார்ப்போம் சரியம்மா எல்லாம் ஓகே வந்துட்டேனாம்மா சரியா எல்லாம் தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வறுத்து எல்லாம் வச்சுக்கிறோம் ஃபுல்லாக அப்படியே பிரட்டி காட்டுங்க இருக்கா சரி பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிட்டுது இதை நாங்கள் போட்டு இப்போ கடையெல்லாம் கொண்டே கொடுக்க போகிறோமே நம்ம மில்லில் கொண்டே கொடுத்து போட்டு நாங்கள் எப்படி தூள் வந்ததுன்னு நாங்கள் காட்டுவோமே நம்ம ஏன்னாடா கடைத்தானே போட்டு நாங்கள் இப்போ இந்த உள்ள செய்தட்டு தூள் காட்டக்கூடாது தூள் காட்டாமல் போகக்கூடாது அதுக்காண்டு கொண்டே கடையில் கொண்டே காட்டிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து பாருங்க என்னம்மா சரி ஓகே சரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் திருச்சி கொண்டு வந்துட்டேன்னா திருச்சி கொண்டு வந்துட்டேன் இதை பாருங்க தூளை நீங்களே பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு இதை தான் நாங்கள் எங்களை வீடியோவுக்கே நாங்கள் கரையலுக்கு போட்டுனாங்க வேற லெவல்ல இருக்கு பாருங்க அங்க நான் கொண்டு வரையாம சொல்றேன் எப்படி ஒரு வாசமா இருக்குது வாசமாவும் இருக்கு நம்ம வேற லெவல் வாசமாவும் இருக்குது இந்த முறையில நீங்க செய்து பாருங்க தூள் நாங்க சமையல் சொல்ற மாதிரி தான் சொல்லணும் இந்த முறையில நீங்க செய்து பாருங்க வேற லெவல்ல இருக்கும் இப்படி நீங்க தூள் உங்களுக்கு வேணுமெனா நாங்க அடிச்சு கூட தெரியல அது பிரச்சனை இல்லை சரி இதோட நாங்க வீடியோ முடிச்சு கொடுவோம் பதினெட்டாம் கொஞ்சம் நேரம் போயிட்டு நம்ம எடுத்து வச்சாச்சு சரி இதோட உங்களோட வீடியோ முடிச்சுக்கிறோம் உங்களோட சேனலுக்கு பெஸ்ட் டைம் வரணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே கூட பெறும் இதோட உங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் பாய்